வெல்கம் பேக். ஸ்க்ரீனில் பார்த்து மாதிரி வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். கைன்மாஸ்டர் நியூ வெர்ஷன் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான வீடியோ லிங்க்கு கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து அதுக்கான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு இமேஜ் அசட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட டைம் டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ எடிட் பண்ணலாம்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்ப்ரெட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் உங்கள் கையிலே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஜூம் பண்ணி கூட செட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவை மறுபடியும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு கான்ட்ராஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸ்டேச்சுரேஷனை வந்து ஃபுல்லாக -100 கொடுத்துருங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். ஸ்ப்ளாஷ் வீடியோன்னு வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படி பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இமேஜ் அசட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் பேக்ரவுண்ட் பிளாக் கலர் செலக்ட் பண்ணிடுங்க. அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிடுங்க. ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஆல்பா ஒப்பாசிட்டின்னு இருக்கும், அதை வந்து ஒரு 55 கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு 40 கூட கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. 40 இல்லைனா 35 உங்களோட ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. லைட்டாக உங்கள் ஃபோட்டோ தெரிஞ்சால் போதும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனுக்கு போங்க. மாஸ்க்கை எனேபிள் பண்ணிடுங்க. அது கீழே ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு அதில் சர்க்கிள் ஷேப்பை கொடுத்துருங்க. இப்போ ஷேப்பை விட்டு பேக்கில் வந்துட்டு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோவை சர்க்கிள் ஷேப்புக்கு கிராப் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி கிராப் பண்ணியிருக்கேன்றத பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக உங்களோட ஃபோட்டோஸ் வந்து சர்க்கிள் ஷேப்புக்கு கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை இந்த மாதிரி சென்டரில் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட்டு இதெல்லாம் எந்த அளவுக்கு தேவையோ அதை கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். லைட் எஃபெக்ட் வீடியோன்னு கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிடுங்க. அப்படி பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக 100 கொடுத்துருங்க. அப்படி பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ வீடியோவை லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த லைட் எஃபெக்ட் வந்து மேலே வந்து ஷோவாகும். ஸோ அது அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோ கரெக்டாக சென்டரில் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ அந்த சர்க்கிள் ஷேப்புக்குள்ளே வந்து ஷோவாகும். இப்போ அந்த டெம்ப்ளேட் வீடியோ பார்த்தீங்கன்னா லைட் எஃபெக்ட் வெறும் 10 செகண்டு தான் இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா எடிட் பண்ணோம் அப்படின்னா அந்த லைட் எஃபெக்டை செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்த வீடியோவை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த லைட் எஃபெக்ட் டெம்ப்ளேட் வந்து எங்கே முடியுது அப்படின்றத பாருங்கள். கரெக்டாக லைட் எஃபெக்ட் டெம்ப்ளேட் வந்து எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து அந்த லைட் எஃபெக்ட் வந்து ஷோ ஆகும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். பார்டர் பிஎன்ஜி கொடுத்துருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிடுங்க. அதோட டைம் டியூரேஷனை வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிட்டு பார்டர் இமேஜை செலக்ட் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷனில் போயிட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம சாங்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து உங்களுக்கு சாங் எதுவுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ உங்களுக்கு என்ன சாங் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த சாங்கை வந்து ஓனாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எகைன் சொல்லிடுறேன், நான் மியூசிக் வந்து கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ அதனால் நீங்கள் என்ன மியூசிக் ஆட் பண்ணுறீங்களோ அந்த மியூசிக்கை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கிறீங்க அப்படின்னா வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு கொடுத்துருந்தீங்கன்னா ஆடியோ தனியாக வந்துடும். லெஃப்ட் சைடு டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த வீடியோ மட்டும் டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண வாட்டி வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ எல்லாம் கரெக்டாக ப்ளே ஆகுதுன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.